சார் வணக்கம், நான் மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தின் பேசுறேன். சொல்லுங்க சார். சார் ஆசிரியர் வந்திருக்காருங்களா? யார் சார்? ஆசிரியர் இல்லை, இன்னும் வரல சார். எப்போ சார் வருவாங்க? தெரியல சார், டைம் எதுவும் சொல்ல முடியாது. வரணும்னா 9:30 வந்துருவாரு, இன்னும் வரல. சரி, வேற யாருனா இருக்காங்களா? எடிட்டர் என்ன விஷயமா சார்? வேற ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்காங்க, அது சம்பந்தமாக பேசணும். அப்படிங்களா, ஒரு நிமிஷம் இருக்கு சார். செய்தி உதவி ஆசிரியர் இருப்பார். கொடுங்க கொடுங்க. சார் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார். நான் மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தின்னு பேசுறேன். புரட்சி தமிழகம் பரையர் பேரவை தலைவர். புரட்சி தமிழகம் ஏர்போர்ட் மூர்த்தி. சரி சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். இந்த நம்ம அந்த தீக்குளிச்சார்ல வெற்றிமாறன் நக்கீரன்ல போட்டிருக்காங்க, பரமசிவன் ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த அந்த நியூஸ் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், அதில் வந்து வெற்றிமாறன் வந்து ஏதோ ஊரில் காசு கேட்டார், ஊரே சேர்ந்து ஒருத்தரை நிப்பாட்டினாங்கலாம் செய்தி போட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து கமலான்றவங்க வந்து முன்னால் ஊராட்சி மன்ற தலைவர், அவங்க தெலுங்கர். அவங்க புருஷன் பாலகிருஷ்ணன் தான் வந்து அவங்க கீழே வேலை செய்கிற ஒரு பகடையை வந்து நிறுத்தி வேற யாரும் வேட்புமனு போடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுறாரு. இவர் வந்து இவரும் இவரோட மனைவியும் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க. வேட்புமனு வாங்கும் போதே அதை வந்து சரி பார்ப்பாங்க, பார்த்துட்டு சரியாகுதுன்னு அனுப்பிச்சிடுறாங்க. கடைசியில் நீ வரி ரசீது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வரி ரசீதெல்லாம் கட்டிட்டு தானே இருக்குன்னு, இல்லை இல்லை நீ வாங்கிட்டு வரணும், ஏதோ பெண்டிங் ஒரு 65 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த வரி கட்டுற ஆஃபீஸ் போனோடனே முதல்லே அந்த அம்மாவை வரி கட்டுற ஆஃபீஸரை இவங்க வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அந்த பீரோலாம் பூட்டிட்டு நீ வெளியே கிளம்பிட்டுன்றாங்க. அந்த மாதிரி பண்ணி இவரோட வேட்பு மனுவை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இவரும் சௌரி அம்மாள் இவரோட மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து தனித்தனியாக மனு போடுறாங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த ஊரே சேர்ந்து ஒருத்தனை நிப்பாட்டிச்சு, ஊரே சேர்ந்து ஒருத்தனை நிப்பாட்டினா கூட அது தப்பு தானே. தேர்தலுங்கிறது வந்து ஜனநாயகம் எப்படி நடக்கணும் ஒன்று. இன்னொன்று, அவர் வந்து இது இந்த அட்ராசிட்டி எல்லாம் வந்து நம்ம வந்து வெளியே கொண்டாடணும்னு எவ்வளோ மனுக்கள் கொடுத்துட்டு சிஎம்ஆ பார்க்க வர்றாரு, பார்க்க முடியல, அவர் சூசைட் அட்டன் பண்ணுறாரு. இப்போ கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 51% தீக்காயத்தோடு இருக்கார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அவரோட மனைவி, அப்பா, அம்மா, புள்ள 4 பேரும் கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் தான் இன்னமும் இருக்காங்க. நீங்கள் செய்தி போடுறவங்க, நக்கீரன்னாலே ஒரு துணிவு மிக்க பத்திரிக்கைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு செய்தி போடுறவங்க அந்த தரப்புலையும் போய் ஏமா என்னம்மா நடந்ததுன்னு கேட்டுட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் பொய் கூட சொல்கிறாங்க சௌரி அம்மான்னு கூட நீங்கள் போடலாம் இல்லைங்களா? இது வந்து நிருபர்களுக்கு எல்லா பக்கமும் விசாரிச்சு தான் போடுவாங்க. இல்லை, சௌரி அம்மா கருத்து நீங்கள் போட்டிங்களா சார்? நாங்கள் நேற்று உங்களுக்கு மறுப்பு இருந்துச்சுன்னா மறுப்பு எழுதி அனுப்புங்க. இல்ல இல்ல, எழுதி அனுப்புறது ஒரு பக்கம் இருக்குல்ல சார். ஒரு ஜனநாயக கடமை, நீங்க நக்கீரன்னா ஒரு நேம் இருக்கு, அவங்க இங்கதான் இருக்காங்க, வேற எங்கேயும் ஊர்ல கூட இல்ல. இதே கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் தான் ஒரு சீரியஸான கண்டிஷன்ல எல்லாருமே இருக்காங்க. நாங்க வந்து வெள்ளிக்கிழமை வந்து இந்த மாதிரி இந்த தேர்தல் ப்ரொசீடிங்ஸை திரும்ப பெறணும் அப்படின்னு தலைமைச் செயலத்தை போய் மனு கொடுக்கணும், ஒரு 5-6 அம்பேத்கர் தலைவர்கள். அப்ப இப்படி வந்து ஒரு நீங்க வெற்றிமாறன் மீது அவதூறு போடுற செய்தி மாதிரி இல்லாம இது இது ஒட்டுமொத்தமா இந்த சமூக மக்கள இப்படிதான் மாதிரி ஒரு பார்வை. நீங்க உங்களோட கருத்துன்ட்டு சொல்றீங்க. ஆமா, இப்ப நாங்க வந்துட்டு எல்லா தரப்பும் விசாரிச்சுதான் வந்துட்டு நிர்வாகம். இல்ல சார், நீங்க அதுல ஒரு வார்த்தை போட்டுருங்கல்ல, இந்த மாதிரி வெற்றிமாறனோட மனைவி சௌரி அம்மா இதை சொன்னாங்க. உங்களுக்கு இதுல மறுப்பு இருந்துச்சுன்னா நீங்க மறுப்பு எழுதி. சரி, நானு இப்ப என்ன பண்றேன், இப்ப எனக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கு. இந்த 87ல வந்து நடந்த கலவரத்துல பாதிக்கப்பட்ட எஸ்சிங்களுக்கு வந்து நிவாரணம் வாங்கணும்னு ஒரு ஆர்ப்பாட்டம் இப்ப நடத்துறோம். 12 மணி 1 மணிக்கு முடிஞ்சிடும். நான் அவங்களோட மனைவியும் அவங்க அம்மா அப்பாவை கூட நேரடியாக ஆஃபீஸ் வரேன். நீங்கள் வந்து அவங்க பேட்டி எடுத்து போடுங்க, மறுப்பு போடுங்க. இல்லை அப்படிலாம் வந்துட்டு நீங்கள் மறுப்பு தான் மறுப்பு எழுதியாரு. இல்லை இல்லை, மறுப்பு இல்லை, நான் வந்து கன்சர்ன் பார்ட்டி, நான் கன்சர்ன் ஆளையே கூட்டு வரேன்ல. நான் சார் சொன்னேன் கூட்டு வந்து நாங்கள் அப்படி பேட்டி எடுத்து அப்படிலாம் போட மாட்டோம். இல்லை நாங்கள் சார் எங்கள் மறுப்பு நாங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கே வந்து எழுதி தரேன் சார். நீ எழுதி அனுப்புங்க. இல்லை, நான் உங்கள் மனைவியை கூட்டு வரேன், உங்கள் ஆஃபீஸ் முன்னாடியே உட்காடுறேன், நான் எழுதி தரேன், நீங்கள் போடுங்க. இல்லை இந்த மாதிரி இந்த சௌரிய அம்மா பொய் சொல்கிறாங்கன்னு கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் தரப்பு நியாயத்தையும் நீங்கள் போடணும்ல சார். இது ஒட்டுமொத்தமாக இந்த பட்டியல் சமூக மக்களையே வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குல்ல. உங்களுக்கு மறுப்பு இருக்குதுன்னா நீங்கள் மறுப்பு எழுதி அனுப்புங்க. ம், சரி, நான் மறுப்பு நான் எழுதி அனுப்புறதுன்னா நான் மறுத்தவங்களே கூட்டு வந்துடுறேன் நேராக ஆஃபீஸுக்கு. நான் ஒரு மணிக்கு மேலே வரேன் சார் ஆஃபீஸுக்கு. உங்கள் ஆசிரியர்கிட்ட சொல்லுங்கள், நான் அவங்களை கூப்பிட்டு வரேன், நீங்களாம் என்ன நடந்ததுன்னு கேளுங்க பாருங்க. ஏன்னா ஒரு நக்கீரன் ஒரு நன்மதிப்பு இருக்கு, அதை தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்திகள் போட்டு வந்து மாத்திராது. நாங்கள் வந்துட்டு எதுவும் வந்து விசாரிச்சு பண்ணுவோம். இப்போ உங்க தரப்புல வந்து உங்களுக்கு மறுப்பு இருக்குன்னா மறுப்பு இல்லை சார். நீங்க விசாரிச்சீங்கன்னா நீங்க வெற்றிமாறனோட மனைவி அப்பா அம்மா புள்ள யாரையாவது விசாரிச்சிருங்களா கேட்டீங்களா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க.
நிருபர் வந்து எல்லா தரப்புல விசாரிச்சு இல்ல இல்ல நீங்க இவங்கள கேட்டீங்களா கேக்கலையா? நான் தான் விக்டிம், என்ன கேட்டீங்களா கேக்கலையா? இல்லங்க, நம்ம நிருபர் எழுதினவர் அவருக்கு தாங்க தெரியும், அவர் வந்து விசாரிச்சு தாங்க பண்ணுவாரு. இல்ல இல்ல சார், அந்த அந்த மாதிரி பொறுப்பை தட்டி கழிக்க முடியாதுல்ல சார். என்னங்க இப்ப நான் வந்து அவங்க குடும்பத்துல கேட்டேன், யாரா நக்கீரன் இருந்து உங்களை கேட்டாங்களாப்பான்னு, காரணம் இல்லன்றாங்களே. உங்களுக்கு மறுப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இல்ல நீங்க திரும்ப திரும்ப அதான் சொல்றீங்க, அது சரிதான். எங்க தரப்பு நீங்க கேட்டிருக்கணும்ன்றதான் என்னோட பிரேயர். கேட்டுதான் எழுதிருப்பாங்க அதெல்லாம். இல்ல இப்ப அவங்க வீட்டுல நான் கேட்டேன் சார், யாருமே எங்களுக்கு ஒண்ணும் சொல்லல, கேட்கல என்ன நடந்ததுன்னு, யாரும் பத்திரிகையில இருந்து கேட்கல, நக்கீரில இருந்து குறிப்பா நக்கீரில இருந்து என்கிட்ட பேசவே இல்லைன்றாங்களே சார். நீங்க உங்க ஆசிரியர் கிட்ட சொல்லுங்க சார் கிட்ட. என்ன சார் எங்களோட பார்வையில ஒட்டுமொத்தமா இந்த சமூக மக்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு சார். இது எதுவும் நாங்க அந்த மாதிரி நாமினேஷன் போட்டு மிரட்டி காசு கேக்குற மாதிரி எவ்வளவு இடத்துல நாமினேஷன் போட முடியல, எல்லாம் வந்து கூடி நின்று ஏலம் விட்டு விற்கிறான், இந்த மாதிரிலாம் இருக்கு. சரிங்க சார், நல்லது சார்.